நிகழ்ச்சியை சிறப்பிக்க உயர்திரு கராத்தே அன்னதானத்தை துவங்கி வைத்து இங்கே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மாநகரத்தின் ஒருங்கிணைப்பு கூப்பிட்டாலும் உடனடியாக நான் வருவேன் என்று எங்களுக்கு தேதி கேட்டவுடன் மறுக்காமல் இந்த இனிய விழாவிற்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அடுத்த முதலமைச்சராக சொல்ற அண்ணன் ஸ்டாலின் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லீடர்னு சொல்றாங்க. 10 மடங்கு கலைஞர், இவரே கலைஞரை கேவலப்படுத்துறாங்க. டிஆர் பாலு வந்து இந்த மாதிரி கீழ்த்தரமாக போனோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவரை பற்றி தெரியும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நெல்லைக்கண்ணன் கூட ஒரு இஷ்யூ பேசியிருக்கார். வந்து அவர் வந்திருக்காங்க, நெல்லைக்கண்ணன் வந்து வாய் வந்து இந்த வடிவேல் மாதிரி ரெட்டநாக்கு வந்து அவர் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று சென்னையில் 2 நாளைக்கு முன்னாடி பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்ட்ராங்கும் குடியரசு கட்சி சேர்க்கு தமிழர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. வன்கொம்பு கடுமை சட்டத்தில் கைது செய்யணும். ஏன்னா வந்து முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி ரொம்ப கேவலமாக பேசினார், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ரொம்ப கேவலமாக பேசியிருக்கார் அந்த கூட்டத்தில். ஏன்னா வந்து வேல்முருகன் கூட சொன்னார், அவர் எங்கேயுமே நாங்களாம் 30 வருஷத்துக்கு மேலே இளைஞர் காங்கிரஸ் கூட்டம் நடத்துறதுக்கு 5000 ரூபா வாங்கி தான் கூட்டோடு 89 தலைவர் மூப்பநாடு லட்சக்கணக்கான ரூபாய் வாங்கி தான் மேடையே பேசினவர். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஒரு ஹோம் மினிஸ்டரை பற்றிலாம் வந்து பேசக்கூடாது. வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அந்த பிரச்சனைகள் அண்ணன் சூப்பர் ஸ்டார் கட்டாயம் ஒவ்வொரு மக்களின் பேராதரவோடு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அனைத்து நலத்திட்டங்களையும் வைத்திருக்கால் கட்டாயம் அவர் தான் முதலமைச்சராக வருவார். கட்டாயம் அவர் தான் வெற்றி எடுத்து நிரப்புவார், அவர் தான் முதலமைச்சராக வருவார். அதிமுக அமைச்சர்கள் அவர் படகோடுக்காக கிண்டல் பண்றாரு, அதாவது அவர் வந்து படகோடுக்காக அப்படி பேசுறாரு, அப்படி ஒரு ட்ரெண்டை உருவாக்குறாரு அப்படிங்கிற மாதிரி. ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் கொஞ்சம் எடப்பாடியார் முதலமைச்சர் அவங்க சொன்னாதான் நம்ம வந்து அஃபிஷியல் கருத்துன்னு சொல்ல முடியும். நம்ம இப்போ கூட வந்து அண்ணன் இந்த என்ன இந்த இந்த அந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒரு ட்விட்டரில் பதில் சொன்னார், அவர் ஜெயக்குமார் தான் சொன்னார் நல்ல பதில்னு சொல்கிறார். ஸோ அன்னை உதயகுமார் கூட 8 வழி சாலைக்கு நல்ல சாலைன்னு சூப்பர் ஸ்டார் பாராட்டி தான் பேசினாங்க. போன வாரம் வரை நம்ம தம்மெல்லாம் ஒரு ஆர்டிக்கல் பாராட்டி தான் பேசியிருக்காங்க. ஸோ அமைச்சர் சொல்ல நான் வந்து பதில் சொல்ல முடியாது. எடப்பாடி அண்ணன் எடப்பாடியார் இல்லாட்டி இவங்க நம்ம அண்ணன் ஓபிஎஸ் வச்சு பதில் சொன்னால் தான் அண்ணன் அதிமுக அஃபிஷியல் கருத்தை அதை எடுத்துக்க முடியும். அப்புறம் மதுரை மாவட்டத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, மதுரையில் தான் மாநாடு நடத்தணும், மதுரையில் தான் உங்களுக்கு கட்சி கொடிய ஓப்பன் பண்ணணும், மதுரை ராசியான இடம் கிடையாது. அது எதுனாலும் அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான் முடிவு பண்ணுவார். அவர் தான் முடிவு பண்ணுவார். இல்லை எதுனாலும் அண்ணன் சூப்பர் ஸ்டார் தான் முடிவு பண்ணுவார். அவர் தான், அவருக்கு தெரியும், அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவருக்கு எதுனாலும் அவர் சொல்லுவார். ஏன்னா கட்சி ஆரம்பிக்க போறேன்னு 2017 சொன்னார். எதுனாலும் அவர் தான் டிசைட் பண்ணி அவர் தான் சொல்லுவார். வந்து அவர் தான் சொல்லிட்டாருங்க, என்றைக்குமே அண்ணன் சூப்பர் ஸ்டார் வாக்கு கொடுத்து மீறினது கிடையாது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னாருங்க, அதே எனக்கு தெரிஞ்சு மே ஜூனில் இருக்கும். இப்போ கூட சொல்லுவாங்கன்னா சொல்கிறீங்க, அதாவது லெஃப்டில் வச்சுக்கலாம் ரைட்டில் வச்சுக்கலாம் அண்ணன் ஸ்டாலின். ஆனால் அண்ணன் ரஜினிகிட்ட வச்சுக்க முடியாது, கட்டாயம் தோத்துருவார்.